Exercise 4.2, question number 4. Find the principal value of cos inverse of 1 by 2. அப்படின் கொடுத்திருக்காங்க. So, இதை நம்ம first let t equal to நடுத்துக்கலாம். Let t equal to cos inverse of 1 by 2. So, இந்த cos inverse இந்தப் பக்கொண்டுத்துக்கும் cosாம் மாறிரும். அப்பா, cos t equal to 1 by 2. So, cosுக்கு என்ன value போட்டம் நாம் 1 by 2 வரும். அப்படின் பத்திருக்கின்னாக்கா. By by 3 போட்டம் நாம் 1 by 2 வரும். அப்பா, cos t equal to cos of by by 3. So, அப்பா, therefore, t equal to நம்மிலுக்கு என்ன வருது? By by 3 அப்படின் வருது. T இங்கிருத்தான் cos inverse of 1 by 2. அப்பா, cos inverse of 1 by 2 அப்படின்கிருது. By by 3 இன் வருது. Cos inverse உட்டு domain என்ன அப்படினக்கா? So, x belongs to 0,5 இங்கிருத்தா, அதனுடைய domain. So, நம்பலுக்கு வந்திருக்கிறு answer by by 3. Cos inverse of 1 by 2 இங்கிருது by by 3. So, therefore, by by 3 இங்கிருது 60 degree. By by 3 belongs to 0,5. அப்பா, therefore, the principal value. So, இந்த limit குள்ளியே இருக்கிறது நால் இத்தா, அதனுடைய principal value. Therefore, the principal value is by by 3. So, இதை இந்த question, 4th question குண்டான answer. இந்த video, உங்களுக்கு புடிச்சிருந்துது அப்படினக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.